வணக்கம். அதாவது வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. நம்மளும் பல வீடியோக்கள் போட்டே தான் இருக்கிறேன். ஆனால் வந்து எந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றது அப்படின்னு இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டார். நீங்கள் அத்திப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, எந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றது அப்படின்னு. இதே இந்த அத்திப்பழத்தான் சாப்பிடணுங்க. இதை க்ளோஸில் காட்டுங்க. இந்த அத்திப்பழத்தான் சாப்பிடணும். இதுதான் வந்து அந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நாட்டு அத்திப்பழமுங்க. இதுலேயே வந்து பெரிய காயாக பிடிக்கிறதும் இருக்குது. இது வந்து ஆண்மரத்து காய். ஆண்மரத்து பழங்கள் வந்து இந்த சைஸில் தான் இருக்குது. பெண்மரத்து பழங்கள் வந்து இன்னும் பெருசாக இருக்குமுங்க. வேறு வந்து வித்தியாசமெல்லாம் ஒன்றும் படாது. ரெண்டுமே வந்து ஒரே வேலையைத்தான் செய்யுங்க. நீங்கள் ஆண்மரத்து விதையை எடுத்து போட்டாலும் பெண்மரம் வரும். பெண்மரத்து விதையை எடுத்து போட்டாலும் ஆண்மரம் வரும். அதே மாதிரி ஒரே பெண்மரத்துலேருந்து எடுத்து போட்டு பெண்மரமே வரும்னுலாம் சொல்ல முடியாதுங்க. இந்த பதிவு எதுக்குன்னா, ரொம்ப நாளாக நம்ம அத்திப்பழத்தை பற்றி பேசவே இல்லை. இவங்க அளவு ரத்தத்தில் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுங்க. 1 முதல் 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே இது சரியாயிருங்க. எனக்கெல்லாம் வந்துங்க 2015 தெரிய சுகரெல்லாம் வந்து உடம்பே டல்லாக தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஹெச்பி வந்து 14.3 இருந்ததுங்க. போன மாதம் எடுத்ததில் ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரத்தத்தில் 14.3 இருந்தது. காரணம் வந்து தொடர்ச்சியாக நான் அத்திப்பழம் எடுத்துக்கிறது தான். ஹீமோக்ளோபின் குறைபாடு, இரும்பு சத்து, இதுக்கெல்லாம் வந்து அத்திப்பழம் நல்லா கேட்கு. நம்ம நடவு நம்மக்கிட்டேருந்து நாற்று கொண்டு போய் நட்டவங்க இதிலையெல்லாம் நிறைய காய்க்க தொடங்கிடுதுங்க. அதையெல்லாம் வந்து எடுத்து பதப்படுத்துங்க, சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரே மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அத்திப்பழம், நல்லா தரமான அத்திப்பழமுங்க. இது வந்து சம்மர்லேயும் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியுது. இந்த மழை காலத்துலையெல்லாம் வந்து எல்லாம் மழையில் நனைஞ்சி நசநசன் ஆகி போகுதுங்க. மழை காலத்தில் நீங்கள் அத்திப்பழம் கேட்டால் கொடுக்கவே முடியறதில்ல. அதனால் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வத்தலாக்கி அப்படிங்கிற முடிவோடு தான் நானும் எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தரமான பழமுங்க, அதை பார்த்துக்குங்க. கசாமுசான்னு இருக்கிற பழமெல்லாம் எடுத்தால் நாங்களும் மழை காலத்துலேயும் போட்டு விட்ருவோம். அதை வந்து அந்த வேலையை செய்யாமல் போயிருமுங்க. இப்படி நல்ல தரமான பழமாக எடுக்கணுமுங்க. வீடியோ எடுக்கிற நண்பர் வேலை கேட்குறாரு, இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்னு. இது நானும் சொல்லலை, இப்போ யாரும் சொல்லலைங்க, அகத்தியர் சொன்னதுங்க. அத்திப்பழத்தை எடுத்து கழுவி அறுத்து உலர வச்சு தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா என்னென்ன வேலை செய்யும்னு அவர் பாடலில் சொல்லியிருக்கார். அப்போ இன்றைக்கி நேற்று சொன்னதில்லை, அது 2000 முன்னாடி, கொஞ்சம் 2000-3000 முன்னாடியே அகத்தியர் சொல்லிட்டு போனதுங்க. அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இத்தனை நாளாக அதை தெரியாமையே பண்ணிகிட்ருந்தோம். நான் வந்து ஒரு புத்தகத்தில் எடுத்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது, அடே அகத்தியரை வந்து நம்ம செய்கிறத வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு, தெரியாமையே நம்ம அதை செஞ்சிட்ருக்குறோம்னு. இதுதான் வந்து வேலை செய்யுங்க, சரிங்களா? அந்த யார் நீங்களும் இந்த அத்திப்பழம் கிடச்சதுன்னா எடுத்து கழுவி அறுத்து உலர வச்சு தேனில் ஊற போட்டு சாப்பிடுங்க. அந்த வேலை கட்டாயமாக செய்யுங்க. இதை நான் சொன்னதை இதுக்கு மேலே உனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானா, இன்றைக்கி இருக்கிற நவீன விஞ்ஞானம் வந்து எப்படி அது உறுதிப்படுத்தி இருக்குதுங்க. என்ன, மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் வந்து அத்திப்பழம் சாப்பிடுங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ரத்த சோகையாக இருக்குது, இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, அத்திப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. நம்மளும் இந்த கடையில் நசுக்கி விற்க வச்சிருக்குது இல்லைங்க, அது ஹைப்ரிட் அத்திப்பழம் நட்டாச்சுன்னா 3-6 காய்க்க தொடங்கிடும். அந்த அத்திப்பழத்தை போய் வாங்கி சாப்பிட்டு சரியே ஆகலை, அத்திப்பழம் அப்படின்னா அது வேலை செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த அத்திப்பழமெல்லாம் வேலை செய்யாதுங்க, இந்த அத்திப்பழம் தான் வந்து வேலை செய்யும். இப்போ நவீன மருத்துவம் ஒத்துக்கொண்ட விஷயம் அகத்தியர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. அத்திமா பழம் காய்ச்சி கீழே கொட்டிகிட்டே இருக்குது, யாரும் சாப்பிட்றதில்ல. பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். தினம் 10 சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நிறைய இடங்கள் இருக்குது, நகரங்களில் தான் அதிகமாக இருக்குதுங்க. கோவை, திருப்பூர், சென்னை, சிட்டிக்குள்ளேயே இருக்குது மரம். சும்மா காய்ச்சி வீணாக வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அதனால் வந்து அத்திப்பழத்தை சாப்பிடுங்க, அவ்வளோதான். இது உறுதி 100%-200% உறுதியான தகவல். இது நானே கொடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம், 2-3 குழந்தையெல்லாம் பிறந்திருக்குது. ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறவங்க எல்லாமே சரியாயிட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாமே ஒவ்வொருத்தரையும் போய் பேட்டியெல்லாம் எடுத்து போட முடியாதல்ல, அதுக்குன்னு இவங்களுக்கு கொடுத்தேன், இது சரியாக இருக்குது அப்படின்னா. அறிதல், புரிதல், உணர்தல், அவ்வளோதான் இங்கே விஷயம். அத்திமர நடவணுங்கிறது ரொம்ப ஒரு 15 எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிற, டே இந்த அத்திமரத்தை வச்சு தான் நம்ம பிழைக்க போகிறோம், இதுதான் வந்து மனித குலத்தை காப்பாற்ற போகுது, பல்லுயிர் சூழலை அதுதான் காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத உணர்ந்து தான் அத்தி அத்தினே தொடர்ச்சியாக பேசுனதுக்கு உண்டான காரணம்ங்க. அத்தி இல்லாமல் யாருனாலும் இங்கே வாழ முடியாது. அதே மாதிரி வரக்கூடிய
பருவநிலை மாற்றங்களுக்கெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு உடம்பை தயார் பண்ணணும்னா கொஞ்ச நஞ்சமாக தயார் பண்ணவெல்லாம் முடியாதுங்க. உடம்பையே வந்து காயகல்பமாக்கணும், காயகல்பமாக்கணும்னா அத்திப்பழம் சாப்பிடணும். அதாவது வந்துங்க, அத்திப்பழம் உடம்பை காயகல்பமாக்கக்கூடிய ஒரு பழம். காயகல்பம்னா என்ன அப்படின்னா எதை சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்க. அதில் வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அத்திப்பழம் தான். அவ்வளவு உயிராற்றல் மிக்க பழம் அத்திப்பழமுங்க. தினசரி உணவில் அத்திப்பழம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து அத்திமரத்தை முதல்ல இருந்தே நட சொன்னது. இப்போ வெள்ளக்கோயிலில் இருந்த நண்பர்கள் வந்தாங்க, எத்தனை அத்திமரம் ஒரு ஊருக்கு தேவை அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஊருக்குள்ளே எத்தனை அத்திமரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி திரும்பி பார்த்தாலும் அத்திமரம் தெரிஞ்சிட்டே இருக்கணும். ஒரு ஊரினுடைய எல்லைக்குள்ளே எந்த இடத்துல நின்னாலும் அத்திமரம் கண்ணில் படணும், அவ்வளவு அத்திமரம் வேணுங்க. அப்படித்தான் கணக்கு சொல்ல முடியும். பள்ளிக்கூடத்தில், கோயிலில், அந்த மாதிரி பொது இடங்களில், ரோட்டில், தனியார் நிலங்களில், எல்லாமே குளம் குட்டையோரத்தில் எல்லா பக்கம் அத்திமரம் வேணும். அதை நட்டு விட்டு சும்மா காக்கா குருவி சாப்பிட்டு அது சாப்பிட்டு தான் தீருங்க. வவ்வால் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம தான் சாப்பிட்றதில்ல. அத்திமரத்தை நட்டால் பகுத்துண்டு பல்லுயி ரோம்பித்த, அதுக்கு வந்து பகுத்துண்டு பல்லுயி ரோம்புதல் நூலோர் தொகுத்தோற்றுகள் எல்லாம் தலை. அதில் இந்த பல்லுயிருக்கு உண்டான முதல் பழம் இது. இதை நல்லா விரும்பி சாப்பிடு, ஏன்னா வந்து இதில் உயிராற்றல் அதிகம்ங்க. அதனால தான் சொன்னேன், உடம்பு வந்து காயகல்பமாக்கணும்னா அத்திப்பழம் சாப்பிடுங்க. முதல் எடுத்தோடனே அத்தி தொடாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. காரணம் வந்து அவ்வளவு உயிராற்றல் மிக்க பழம். இந்த பதிவு எதுக்குன்னா திருப்பி திருப்பி கேட்டே இருக்கிறீங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாகிடுது கம்மியாகிடுதுன்னா. அது அத்திப்பழம் சாப்பிட்ருங்க. எல்லாமே வந்து சொல்லே இல்லை, செயல்தான். அத்திப்பழம் சாப்பிட்டா சரியாயிட்டு போகுது. அதை விட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாகிடுது கம்மியாகிடுதுன்னு எதாவது வாங்கி சாப்பிட்ருக்கிறீங்க, அதெல்லாம் சரி ஆகாதுங்க. அதுக்கு தான் வந்து அத்திப்ப மரத்தை இயற்கை படைச்சிடுது நம்மளுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுமேங்க. இந்த மாதிரி தான் நெல்லிக்காய், மாதுளம்பழம் இப்படி நிறையா இருக்குது. அதில் வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறது அத்தி தான். அத்திப்பழ தொடர்ச்சியாக சாப்பிடுங்க, 90% நோய்கள் உடம்புலேருந்து போயிருந்தேன்.